இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர், ஒரு நியூ பவுலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு லோ டாஸ், அதை நல்லா கன்வெர்ட் பண்ணி ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காருங்க. ரெண்டு ரன் வந்து ஓடிடுவாங்க. அருமை, நல்ல ஒரு ஓட்டம். ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ஸ்கொயர் லெக்கில் அடிக்கப்பட்ட பால். அண்ட் செகண்ட் பால் இறங்கி போய் அடிச்சிருக்காருங்க, நேராக போயிருக்கு பவுலர் தேடியே போயிருக்குங்க. இங்கே ஒரு காட்டன் போல்டு எடுத்துருக்காருங்க. அருமை அருமை, நல்ல பவுலிங். லாஸ்ட் ஓவரில் ரெண்டு பால் வந்து அருமையாக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் பால், பட் லோ டாஸ் ஆஃப் சைட், ஒரு ஸ்லோ டெலிவரி, அதனால் பேட்ஸ்மேன் வந்து கரெக்டாக கணிக்க முடியல. அடுத்த பால் ஒய்டுங்க, நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். இந்த பால் ஒய்ட், லெக் சைடு ஒய்ட், இது ரொம்ப ஒய்டுங்க. பவுன்ஸ் நல்லா பிச் பண்ணி பவுன்ஸ் பண்ணுறாரு, பேட்ஸ்மேனை அடிக்க முடியாத அளவுக்கு போடுறாருங்க. அகைன் ஒய்ட், இதுவும் ஒய்டுங்க. டயர்ட் ஆகிட்டார் அடிக்கிற வெயிலில், சரியான டயர். இந்த பால் டாஸ் பாலுங்க, இங்கே ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். எகைன் மறுபடியும் ஒய்டுங்க, அதுக்காக நியூ பால். அடுத்த ஒருத்தர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் யஸ்வந்த் பவுலிங்கில் இறங்கி போய் அடிச்சிருக்காருங்க. டாஸ் பால், அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், டூஸ் ஓடிடுவாங்களான்னு பார்க்கலாம். இல்லைங்க, டூஸ் ஓடலை, சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. இருக்கிற ரெண்டு பாலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விக்கெட் விழுகுமா லாஸ்ட் ஓவரில், சிக்ஸ் போகுமான்னு பார்க்கலாம். லோ டாஸுங்க அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில், அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்குது, பவுண்டரி போகணும்னு பார்க்கலாம். இல்லை, ரெண்டு ரன் ஓடுறக்கான முயற்சி, நல்லா ஸ்டம்ப் பீட் பண்ணியிருக்காருங்க யஸ்வந்த். அங்கே ஒரு அவுட், நியூ பேட்ஸ்மேன் வரக்குள்ளே அவரே வந்து ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. அருமையான ஒரு த்ரோ எக்ஸ்ட்ரா கவரில் இருந்து. இந்த ஓவரோட கடைசி பால் அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க. டாஸ் பால், சரியான சிக்ஸ், நின்று அசால்ட்டாக அடிச்சிருக்காருங்க. இந்த இன்னிங்ஸை வந்து சிக்ஸோடு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அங்கே தனுஷ் ஃபீல்டிங்கில் அவரே ஹைட்டு, அவருக்கே எட்டலை, நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந் டீம்மேட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க.